ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹாமி வசால் இமாம் நான் இல்லாதன்னு சொல்றா. நீங்க ஹால் ஹயாத்துல யாரை கொண்டு உதவி தேடி வந்தீர்களோ, ஹால் ஹயாத்துல யாரை கொண்டு உதவி உபகாரம் பெற்று வந்தீர்களோ, அவங்களை கொண்டு வஃபாத்துக்கு பிறகும் உதவி உபகாரம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றான். கிடைக்கும்னா எங்களோட உம்மாவை கொண்டு, எங்களோட வாப்பாவை கொண்டு அழிஞ்சா. அது மட்டும் இல்ல, எங்கட முதலாளிமார்கள் இருக்கிறாங்கல்ல, யார் யார் முதலாளிமார்கள் கஷ்ட நஷ்டத்துல இப்போ மிதத்து மோலை இருக்கிறா, அவளுக்கு நல்ல ஒரு கூட்டாளி, ஒரு ஆத்திரவசத்துக்கு ஒரு 10,000-10,000 கடனாக கொடுப்பா, வச்சுட்டு அவளுக்கு அசதி நேரத்தில் கொடுப்பாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் வைங்கலாம், அவர் பார்த்துட்டார். இப்போ நம்ம தான் நிறைய செலவழி நினைப்பு என்ன செய்யா, அவர் போறது நமக்கு வலது கை முடிஞ்சாப்புல இருக்கியா. ஆ இப்போ மில்லத்து மோலி அவள்டா, யார் பெரிய அவுடியாருன்னு சொல்லல, கிளீன் சேவ் தான், இப்படி மட்டும் சேவை பண்ண முடியும், இப்படி இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் நல்லா கொடவல்ல அவளை ஜேர்த்து சும்மா போறா போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்ரீதேவி, என்னம்மா நீங்க இருந்தியா, இவ்வளோ ராதா இருந்துச்சு, இப்போ நீங்க இல்லாதனால நம்ம கையில் பணம் பொட்டியா, இதை போனா அப்படி இருக்குதா வாங்குதா ஏன்னு சொல்லி அங்கே போய் பாத்தியா போயிட்டு என்ன செய்தி பெருநாள் வருதா ஒன்றும் ஓடலையா என்று சொல்லிட்டு வந்தா உதவி மடமுடன்னு வரும். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இதை நான் சொல்லல, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹாமிது அஸ்ஸார் இமாம் நாயகம் சொல்றா. இப்போ நாம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னோம் அபுல் ஹசன் சாலி இமாம் நாயகம் நாயகம் சொல்லுவாள் சேர்த்து இப்படி பார்த்தாஹா, கண் மூடி முடிக்க நேரம் அவளை நான் பார்க்கலண்டா என்ன மோமினா கருத மாட்டேன்னு சொன்னாங்கோ. அதே போல் ஹல்வத்து நாயன் சொன்னாங்க, நன்னபியை ஓர் நொடியும் நான் தெரிசி யாது இருந்தால் என்னை நான் மோமினானவனாய் என்ன. இந்த நாதாக்கள் என்ன சொல்றா, இந்த அளவுக்கு உச்சத்துக்கு போன காரணம் எப்படி போனியன்னு கேட்டான். அப்போ அபுல் ஹசன் சாலி இமாம் நாயகம் சொல்லக்குள்ள அபூ தாலிபுல் மக்கி ரலியல்லாஹு அவள் ரெண்டு கிதாப் எடுத்தா கையை கேட்டுக்கானா. ஒன்று அபூ தாலிபுல் மக்கி ரலியல்லாஹு கூத்துல் குலூப், இதயங்களுக்கு உள்ள உணவுன்னு சொல்லி ஒன்றும், இன்னொன்று இஹியாவுல் உலூமுத்தீன் ஹஸாலிமா நாயத்துடைய கிதாபு, இதை நாங்கள் ஓதணும், ஓதி உணர்ந்து அதுபடி நாங்கள் அமல்படுத்தணும் செயல்படுத்தணும். அதனால் அல்லாஹால எங்களுக்கு தந்ததெல்லாம் தந்தான்னு சொன்னான். அதே போல் கல்வத்து நான் இல்லாதன்னு சொன்னால் 13 வயசு பொடியனா இருந்த நேரத்திலேயே ஹஸாலி இமாம் நாயத்துடைய ஹியாவுல் உலூமுத்தீன் ஷரீஃபை ஓதி முடித்தேன். கல்வத்தில் 35 வருஷமாக இருக்கிற காலத்தில் அது 22 தடவை திருப்பினேன். எப்படி 40 கிதாப் கொண்டது ஹியாவுல் உலூமுத்தீன், அதை 22 தடவை அதை நான் திருப்பி திருப்பி பார்த்தேன்னு சொல்கிறான். ஏன்னா